பாதாமுடன் தனபால் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ப்ரோ, பாதாம் பிஸ்தா சாப்பிட்டா ஆண்மை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். உலக அளவில் செமன் குவாலிட்டி அப்படிங்கிறது பெரிய அளவில் குறைஞ்சிக்கிறதாக சமீபத்திய ஆய்வுகள் வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி குறைந்து இருக்கிற இந்த ஸ்பேம் கவுண்ட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு பாதாம் கொடுத்தா அதிகரிக்க முடியுமா அப்படிங்கிறத மாதிரியான ஒரு ஆய்வு வந்து நடைபெற்றுச்சு. இந்த ஆய்வில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 35 வயதுடைய நபர்களை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு அதில் 119 நபர்களை 2 குழுவாக வந்து பிரித்தாங்க. இந்த 2 குழுவில் ஒரு குழுவுக்கு மேற்கத்திய உணவு மட்டும் கொடுத்தாங்க, இன்னொரு குழுவுக்கு வந்து மேற்கத்திய உணவோட பாதாம் அந்த பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வந்து சேர்த்து கொடுத்தாங்க. இப்போ இந்த 2 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டதை வந்து 14 வாரங்கள் வந்து இந்த டயட்டை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி ஃபாலோ பண்ணதில் 14 வாரங்கள் கழித்து பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மேற்கத்திய உணவோட அவங்களுடைய ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பாதாம் பருப்பு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஸ்பேம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. சரி, பாதாம் பருப்பு சாப்பிட்டா மட்டும்தான் ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. இந்த பாதாம் பருப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற உணவு நீங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த உணவுகளால் நம்மளுக்கு ஸ்பேம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அடுத்ததை முருக பூபதி அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா, திருநங்கை குழந்தையாக பிறக்க பெண்ணிடம் இருந்து வரும் குரோமோசோம் தான் காரணமா? ஏனென்றால் ஆணிடம் எக்ஸ் அல்லது ஒய் குரோமோசோம் தான் வரும், பெண்ணிடம் இருந்து ஒய் குரோமோசோம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்ணிடம் இருந்து ஒய் குரோமோசோம் வராது, பெண்களுக்கு இருக்கிறது வந்து எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான். 2 எக்ஸ் குரோமோசோம் வந்து பெண்கள்கிட்ட இருக்கு. பெண்ணிடம் இருந்த மாறுபட்ட குரோமோசோம் மாறினால் மட்டுமே திருநங்கை குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். ஸோ இதை வந்து நாம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை வந்து நாம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லப்படுற பாலின அடையாளமும் பயாலஜிக்கல் செக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உயிரியல் பாலினமும் ஒன்று கிடையாது. இது ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பயாலஜிக்கல் செக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு ஆணுக்கான உடல் உறுப்புகளோடு அவங்க இருக்கிறது, ஒரு பெண்ணுக்கான உடல் உறுப்புகளோடு இருக்கிறத வச்சு அவங்க ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்றத வந்து பயாலஜிக்கல் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் தன்னைய ஆணாக உணர்கிறாரா அல்லது பெண்ணாக உணர்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இந்த அடையாளம் வந்து சொல்லப்படுது. சில பேருக்கு வந்து தங்களை ஆணாகவும் உணர மாட்டாங்க, பெண்ணாகவும் உணர மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற நபர்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய உடல் எடுத்துக்கிட்டா அதுல 23 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. இந்த 23 செட் ஆஃப் குரோமோசோம்ல ஒரே ஒரு குரோமோசோம் தான் பாலினத்தை வந்து தேர்வு செய்யறதா இருக்கு. ஒரு ஆணிடம் வந்து எக்ஸ் மற்றும் ஒய் குரோமோசோம் இருக்கும், பெண்ணிடம் வந்து 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். இப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்ததுன்னா ஆண் குழந்தை பிறக்கும், எக்ஸும் எக்ஸும் சேர்ந்துச்சுன்னா பெண் குழந்தை பிறக்கும். இந்த குரோமோசோம் வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஒய் அப்படிங்கிற குரோமோசோம் வச்சு பிறந்த ஆண் குழந்தை இருக்குன்னா அந்த ஆண் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கான உடல் உறுப்புகள் வந்து இருக்கும். அதே போல ஒரு பெண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கான உடல் உறுப்புகள் வந்து இருக்கும். ஒரு மனுஷனுடைய உடம்புல இருக்கிற இந்த குரோமோசோம் வந்து நம்மளால மாத்த முடியாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமோசோம் வந்து செல்களுக்குள்ள இருக்கு. சில நேரங்களில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு பெண் வந்து தன்னை பெண்ணாக உணர மாட்டாங்க. அதே போல ஒரு எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருக்கிற ஆண் தன்னை ஆணாக உணர மாட்டாங்க. ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவிட்டி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. இதுல ஒரு ஆண் வந்து எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருக்கிறவரா இருப்பாரு, ஆனா அவருக்கு வந்து ஒரு ஆணுக்கு சுரக்க வேண்டிய அந்த ஹார்மோன்கள் இவங்களுக்கு சுரக்காது. இதனால அந்த ஆண் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாருன்னா, ஒரு ஆண் மாதிரி இருக்க மாட்டாரு, பெண் மாதிரி இருப்பாரு. கான்ஜென்டினல் அடர்னல் ஹைப்பர் பிளாசியா அப்படின்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. இதுல 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற ஒரு பெண்ணுடைய உடல்ல பெண்களுக்கான ஹார்மோன்ஸை விட அதிகமான ஹார்மோன்ஸ் வந்து திறந்திருக்கும். அதாவது ஒரு ஆணுக்கு சுரக்க வேண்டிய அளவுக்கான ஹார்மோன்ஸ் இவங்களுக்கு சுரந்திருக்கும். அதனால இந்த பெண் பார்ப்பதற்கு எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஆண் மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த குரோமோசோமை வச்சுக்கிட்டு ஒரு நபர் ஆணுடைய உடல் உறுப்புகளோடு பிறக்கணுமா பெண்ணுடைய உடல் உறுப்புகளோடு பிறக்கணுமா அப்படிங்கறத மட்டும்தான் இந்த குரோமோசோம் வந்து முடிவு செய்ய முடியும். அவர் வந்து தன்னை ஆணாகவோ பெண்ணாகவோ உணர்றத வந்து இந்த குரோமோசோமால தீர்மானிக்க முடியாது. அடுத்ததா எம்எஸ் மொபைல் அட் கம்ப்யூட்டர் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்புறம் எப்படி ப்ரோ ஹாஸ்பிட்டல்ல
பியூர் ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பேஷண்ட்டு கொடுக்கறத எப்படி பியூர் ஆக்சிஜன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இது அவர் ஏன் கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவில் 100% ஆக்சிஜனை மனுஷன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா மனிதனால் வந்து உயிர் வாழ முடியாது, அது அவனுடைய உடலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கு கீழே தான் இந்த கேள்வி அவர் கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் கொடுக்கப்படுற ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சிஜனை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரில் இருந்து பிரித்து எடுத்து தான் அதை சிலிண்டரில் அடைச்சி அந்த சிலிண்டரை தான் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பேஷண்ட்டுக்கு கொடுக்குற இந்த ஆக்சிஜனையே நேரடியாக சிலிண்டர்லேருந்து அப்படியே கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சிலிண்டரில் இருந்து ஆக்சிஜனை வெளியில் எடுக்கிறதுக்கு ப்ரெஷர் ரெகுலேட்டரை வந்து அந்த சிலிண்டரில் பொருத்தி ஒரு மனிதனால் எந்த அளவுக்கான ப்ரெஷரில் வந்து மூச்சு விட முடியுமோ அந்த அளவுக்கான ப்ரெஷரை அட்ஜஸ்ட் பண்ணி வெளியிடுவாங்க. இப்படி வெளியில் வர இந்த ஆக்சிஜனை மனிதன் நேரடியாக சுவாசிக்க மாட்டான். இந்த ப்ரெஷர் ரெகுலேட்டரில் ஹியூமிடிஃபையிங் கப் அப்படின்ற ஒரு கப்பை பொருத்திருப்பாங்க. இந்த கப்பில் டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது எதற்குன்னா இந்த டிஸ்டில்டு வாட்டர் வழியாகத்தான் அந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறாங்க. இந்த டிஸ்டில்டு வாட்டர் வழியாக சப்ளை செய்யப்படுற இந்த ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு சுவாசிக்கும் போது கடினமாக ரொம்ப சூடாக இல்லாமல் குழுக்குழுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அவங்க ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஆக்சிஜன் எப்படி சப்ளை பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மாஸ்க் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேஷண்ட் எந்த அளவுக்கான ஆபத்தான நிலையில் இருக்காரோ அதற்கு தகுந்த மாதிரியான வெவ்வேறு விதமான மாஸ்க் வந்து பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டால் சுவாசிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரியான மாஸ்க் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்கோட இரண்டு புறமும் துளை இருக்கும், கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏர் வந்து அது உள்ளே என்டர் ஆகும். அதே நேரத்தில் அவங்களுடைய சென்டரில் வந்து ஒரு டியூப் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த டியூப் வழியாக ஆக்சிஜன் வந்து சப்ளை செய்யப்படும். இந்த ஆக்சிஜன் எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 50% பியூர் ஆக்சிஜனாக இருக்கும். ஸோ 30-50% பியூர் ஆக்சிஜனோட அட்மாஸ்பரிக்கு அந்த ஏரும் மிக்ஸ் ஆகி தான் பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கப்படும். இப்போது பேஷண்ட்டால் இந்த ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாது, அவருக்கு இன்னும் அதிகப்படியான ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது வேறு ஒரு மாஸ்கை பயன்படுத்துவாங்க. அந்த மாஸ்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிப்ரீத்தர் மாஸ்க், அதாவது NRBM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்கை பயன்படுத்தும் போது 70-100% ஆக்சிஜனை பேஷண்ட்டுக்கு வந்து சப்ளை பண்ண முடியும். எந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு இதை கொடுப்பாங்க அப்படின்னா, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆக்சிஜன் வந்து கொடுப்பாங்க. இப்போ மூச்சே விட முடியாத ஒரு பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வென்டிலேட்டர் வழியாக ஆக்சிஜன் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த வென்டிலேட்டர் வச்சு எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ப்ளே ஃபார் கிட்ஸ் அப்படின்ற ஒரு யூசர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்டை முழுங்காமல் தண்ணியில் கரைச்சி குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பற்றி பார்க்கலாம். டேப்லெட் வந்து நமக்கு எது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோய் சரியாகிறதுக்காக தான் கொடுப்பாங்க. நீங்கள் டாக்டரை போய் பார்க்கும்போது டாக்டர் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அந்த நோட் பண்ணிக்கிடுவாங்க. இது எதுக்குன்னா, எந்த ஏஜுக்காரங்களுக்கு எந்த அளவுக்கான டோசேஜ் இருக்கிற மாதிரி மெடிசன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெடிசனை தான் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு டோசேஜ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த மாத்திரையை உடைச்சி தண்ணியில் கரைச்சி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அது அண்டர் டோசேஜ் ஆயிரும். அதாவது உங்களுக்கு கொடுத்த அந்த மாத்திரை வந்து எந்த அளவுக்கான மாத்திரை சாப்பிட்டா நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி தானே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் உடச்சி கரைக்கும் போது அந்த டோசேஜோடைய அளவை வந்து அது குறைச்சிரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து சரியாகாது, இன்னும் அதிகமான நாள் வந்து இழுத்துட்டு போகும். சரி, இந்த மாதிரி எல்லா மாத்திரையும் நொறுக்கி நம்மளால் சாப்பிட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எல்லா மாத்திரையுமே நம்மளால் நொறுக்கி சாப்பிட முடியாது. சில மாத்திரைகளை நாம் அப்படி நொறுக்கி சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு என்ட்ரிக் கோட்டட் ஃபில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான மாத்திரைகள் இருக்குது. இந்த மாத்திரைகளை வந்து நம்ம நொறுக்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்முடைய வயிற்றில் வந்து என்ன செஞ்சிடும், ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். அதே போல் சில இந்த வகையை சார்ந்த சில மாத்திரைகள் வந்து பற்களில் கரையை ஏற்படுத்தும். சில வகையான மாத்திரைகளை நமக்கு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து குடல் வரைக்கும் போகிறதுக்காக அந்த மாத்திரையை கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை உடச்சி தண்ணியில் கரைச்சி குடிச்சிங்க அப்படின்னா அது குடல் வரையுமே போகாது, ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த ஸ்டொமக் ஆசிட்லேயே அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ அது ஒரு பயனற்ற ஒரு வேலையாயிரும். தேவையில்லாமல் நீங்கள் அந்த மாத்திரை சாப்பிட்ட மாதிரி ஆயிரும், அந்த மாத்திரை வந்து உங்களுக்கு வேலையே செய்யாது. ஸோ இந்த மாதிரியான சில காரணங்களுக்காகத்தான் மாத்திரையை வந்து நம்ம நொறுக்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி,
சில மாத்திரைகள் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு குழந்தைங்களுக்கு செப்போடாக்சின் பிராக்சைட்டைல் அப்படின்ற ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு பவுடராக இருக்கும். இந்த பவுடரை வந்து தண்ணியில் கரைச்சி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டராக இருக்கும். அதையும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டிஸ்டில்டு வாட்டரை வச்சு தான் உங்களுக்கு இந்த பவுடரை கரைச்சி அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. ஒரு 3 நாள்லேருந்து 4 நாளைக்கு தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அந்த மெடிசனை கொடுக்கக்கூடாது, அதை தூக்கி போட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த மெடிசன் கெட்டு போயிடும். ஸோ அதை கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த டிஸ்டில்டு வாட்டரை தவிர நீங்கள் கையில் வச்சிருக்க ஒரு பெரிய டிஸ்டில்டு வாட்டர் நிறைய கலந்து இதை குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அண்டர் டோசேஜ் ஆயிரும். அந்த மருந்து வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டாக்டர் கிட்ட ஏதாவது ஒரு மெடிசன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மெடிசனை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர்கிட்டயே கேட்டுருங்க. அவங்களே சொல்லுவாங்க இந்த மெடிசனை இப்படி தான் சாப்பிடுங்க அப்படின்னு. நீங்கள் சில பேர் வந்து அந்த மாத்திரையை முழுங்க முடியாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த மாத்திரையை எப்படி நொறுக்கி சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா இந்த மாத்திரையை வேற எப்படி சாப்பிட்றது, இல்லை இந்த மாத்திரைக்கு பதிலாக வேற ஏதாவது லிக்யூடு மாதிரி ஏதாவது மெடிசன் இருக்கு அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்டயே கேட்டு டாக்டர் சொல்கிறபடி தான் மெடிசனை சாப்பிடணும். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஏற்கனவே இந்த மந்தோடைய ஏகேகே பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே வெளியான பார்ட்டோடைய அந்த லிங்கை கொடுக்குறேன். ஓ அதை பார்க்கலைன்னா நீங்கள் அதையும் போய் பாருங்கள்.